அதாவது இப்ப ஒரு பத்து பேர் செருப்பால அடிப்பான், ஒரு பத்து பேர் முட்டையை தூக்கி அடிப்பான், ஒரு பத்து பேர் அசிங்க சிங்கமா திட்டுவான். ஃபர்ஸ்ட் வீட்லயே உங்க அப்பா அம்மா திட்டும் போதே உங்களுக்கு கோவம் வருது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் திட்டினால கோவம் வருதுன்னா நீங்க வராது சினிமாக்கு. அது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா எவ்வளவு வந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு வந்து உங்களுடைய திறமையிலையும் உங்களுடைய முகத்திலையும் உங்களுடைய வேலையிலையும் போய் அது பாதிக்கும். அதனாலதான் உங்களை குறை சொல்றாங்களே, எதுக்குன்னா நீ நல்லா வந்துடக்கூடாது. ஐயோ இவனை இப்படி சொன்னா இவன் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவான், அதனால இவன் காலி ஆயிடுவான், எது சொன்னாலும் சிரிச்சுட்டு என்ன வேணா சொல்லு. என் வேலையை நான் செய்யறேன் 100% கான்பிடன்ஸ் வச்சு அதை தைரியமா செஞ்சீங்கன்னா 100% சக்சஸ்ஃபுல்லா. சமீபத்தில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் சிம்பு நடிச்சிருந்த மாநாடு படம் சிம்புவுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்த ஈஸ்வரன் படமும் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. இப்போ சரியான நேரத்தில் ஷூட்டிங்க்கு வர்றதுன்ட்டு பக்குவமாக செயல்பாடுகளை சிம்பு காட்டிகிட்ருக்காரு. இப்போ கௌதம் மேனனோட வெந்து தணிந்தது காடுன்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இதில் இவரோட கெட்டப்புகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. படத்தோட போஸ்டர்களை பார்க்கும்போது இதை நம்மளால் உணர முடியும். இந்த படம் இப்போ ரிலீஸுக்கு தயாராகி வருது. அடுத்ததாக இந்த மாதம் 10 தல திரைப்படத்தில் இணைய இருக்கார் சிம்பு. அதை முடிச்சுட்டு கொரோனா குமார் உள்ளிட்ட படங்கள்லையும் சிம்பு நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இவரோட 50வது படத்தில் இயக்குனர் ராம் டைரக்ஷனில் இவர் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இவர் தன்னோட சினிமா கேரியர் பற்றி பகிர்ந்திருக்க வீடியோ ஒன்றை இளம் நடிகை தர்ஷா குப்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. யாரும் செருப்பால் அடித்தாலும் அசிங்கமாக பேசினாலும் அதையெல்லாம் காதில் போட்டுக்காமல் நம்ம நம்மளோட நடிப்பை தான் பார்க்கணும், அவங்க அப்படி பேசுகிறதுக்கு காரணம் நம்மளோட வளர்ச்சியை தடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் சிம்பு அந்த வீடியோவில் பேசியிருப்பார். அந்த வீடியோவை நடிகை தர்ஷா குப்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணி மை மோட்டிவேட்டர் அப்படின்ட்டு போட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தர்ஷா குப்தாவும் மிகப்பெரிய சிம்பு ரசிகர் தான்.